மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், கே கே நகர், சென்னை. ஸ்வீட் கடை .com, திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. இது என்னது என் கையில குத்துறாரு அவரு? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு இதை நீங்க திருப்பி குடுத்துடலாம். திருப்பி குடுத்துடணுமா? ஆமா. கருது கருது, சீக்கிரம் வாங்க. கோவிட் இருக்காதுன்னு தான் நினைச்சோம். ஏன்னா துரு துரு துருன்னு இருக்கிற கேரக்டர் அப்படின்ட்டு இருக்கும். பாசிட்டிவ் வந்த உடனே தர்மாட்டம் இருந்துச்சு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. எல்லாரும் போனோம், ரெண்டு நாள் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், எனக்கு ஒன்றும் இல்லை, கவலை இல்லை அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அப்படியே சுச்சுவேஷன் அப்படியே மாறுது, ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது, ஒரு சிங்கிள் டேல எல்லாமே மாறி போச்சு. அப்பா சொல்லுவாங்க, நான் சிஎம் ஆயிடுறேம்மா, பிஎம் ஆயிடுவேம்மான்னு. ப்ராக்டிகலி யூ வாண்டட் டு பிகம் அன் எம்பி. அடுத்து நாங்கள் சொல்லுவோம், என்னப்பா எம்பி, நீங்கள் இருக்கிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் சிஎம் ஆயிடலாம், பிஎம் ஆயிடலாம்னு கிண்டல் அடிப்போம். பட் அது கிண்டலாகவே போயிடுச்சு. போய் கடையை தொடர்ந்து சேர போய் உட்காந்தோன்னே, தம்பி ஏன்ப்பா இங்கே வந்து உட்காந்துருக்க, இது வந்து ராசி இல்லாத கடை. உடனே அப்போ வந்து அப்புறம் டாப்னு பாக்கெட்லேருந்து காடை எடுத்து, எண்ணி 10 வருடத்தில் இந்தியாவில் விலை உயர்ந்த காரை நான் வச்சுருப்பேன், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அது வந்து அப்பா கொடுத்ததும் ஞாபகம் இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படியே வசதி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அந்த காரை வந்து கடைக்கு எடுத்துகிட்டு இருந்து நிட்டு அப்பா நின்று பார்க்கும்போது இந்த நபர் வந்து அந்த காடை காமிச்சு சொன்னாராம், வசந்த் நீ சாதிச்சிட்டேன்னு. அப்பா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாதுன்னு முதலே சொல்லிட்டாங்க. மேல இருக்கிறவனும் மனிதன் தான், கீழே இருக்கிறவனும் மனிதன் தான். அவன் பெருசு இவன் பெருசு இல்லை, ஹீ இஸ் எ ஹியூமன் பீயிங். ஒரு சின்ன விஷயம்னாலும் முதல்ல வந்து மக்கள் அப்போட பீக் ஸ்டேட்னா எம்பியா பதவியேற்கும் போது பார்த்தேன். அப்படி போயிட்டு அடி நம்ம எதிர்ல உட்காந்து அடி அப்படி பார்த்து சிரிச்சுட்டு அடி போயிட்டு பேப்பர் படிக்கும் தமிழ்ல சொல்லி அந்த பதவியேற்கிற போது வந்து அது ஒரு பெரிய ஒரு தருணம். எஸ் மை டேட் இஸ் அன் எம்பி நாட் லைக் பார்லிமெண்ட்குள்ளே நம்ம இருந்து பார்க்கும்போது அது ஒரு பெருமையான விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ அப்பாவோட அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களா? எனக்கு வந்து அப்பா வந்து ஒரு என்டர்பிரனராவோ எம்பியாவோ தெரியாது. இட்ஸ் மை டேட், எனக்கு எங்கள் அப்பா அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க, இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்காங்க. நான் வந்து என் அப்பாவை பார்த்தேன், பட் அதை வந்து அவங்க மற்றவங்க தெய்வமாக பார்க்குறது எனக்கு இப்போ தான் அது. ஆஃப்டர் ஐ லெஃப்ட் ஐ அண்டர்ஸ்டூட் இட். ஆக்சுவலி வி மிஸ் ஹிம். பிஹைண்ட்வோட்ஸ் மாத்தி யோசிவு தக்னி. இந்த எபிசோடில் நம்ம கூட வசந்தகுமார் சாருடைய மகன் விஜய் வசந்த் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஒரு டிமேஸ்க்கு அப்புறம் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து அந்த பொசிஷனில் உட்காந்து இவ்வளோ ஆக்டிவாக இந்த பிஸ்னஸை நடத்திட்டுருக்கீங்க அப்பாவுக்கு அப்புறம், இதுக்கான ட்ரைனிங் அவர்கிட்ட இருந்து எப்படி வந்தது உங்களுக்கு, எந்த மாதிரி விதங்களில் வந்தது? ட்ரைனிங் ஒன்றுமே இல்லைங்க, கூட இருந்து பார்த்ததுலேயே வந்துருச்சு. அவர்தான் சார், அதாவது அப்பா வந்து இதை பண்ண அதை பண்ணு எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடமை கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே நாங்கள் வந்து சக்ஸஸ் ஆனது காரணம் என்னன்னா வந்து சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியும், ஏன்னா அப்பா பண்ண சக்ஸஸ்க்கு பார்க்கும்போது நாங்கள் வந்து ஒன்றும் அச்சீவ் பண்ணவே ஆரம்பிக்கல. இந்த குரோத்தில் தானே எங்களோட அப்சர்வேஷன் தான் சொல்லணும். அண்ட் இஸ் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் டு டூ, சரி நீ பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கன்ற அந்த ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தது தான். அப்புறம் அப்பா கூட வந்து என்னென்னா நம்ம ஆஃபீஸ் விஷயம் நிறைய ட்ராவல் பண்ணிவிடும், அப்பா பக்கத்து கேபின்லேயே இருந்து பார்க்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு அதாவது எம்பிஏ கோர்ஸே லைவாக பக்கத்தில் இருக்கும்போது நம்ம இது போய் பக்கத்தில் போய் படிக்கணும், அங்கே இருந்தாலே போதுமே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அப்பாட்டேருந்து கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, அதில் நாங்கள் ஓரளவுக்கு கற்றுக்கிருக்கோம்னு நினைக்கிறேன். வசந்தகுமார் சாருடைய மகள் தங்கமலர் அவர்களுக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். அப்பா அப்பா கிட்ட ஒரு ஒரு ஃபாதராக, ஒரு ஆண்டர்பிரனராக, ஒரு லீடராக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? அப்பா பங்க்சுவாலிட்டி. வேறு நாங்கள் மூணு பேருமே கொஞ்சம் லாகிங் அதில். அதே மாதிரி எக்ஸசைஸ், எங்களுக்கு ட்ரெயினர் வேணும். அப்பாவுக்கு ட்ரெயினர் எல்லாமே செல்ஃப் மோட்டிவேட்டட், வெரி செல்ஃப் மோட்டிவேட்டட். அவங்க 3 times a day த்ரெட்மில்ல போவாங்க, 3 times a day குளிப்பாங்க, 3 times a day பழு தேய்ப்பாங்க. இஸ் லைக் தட், ஹி ஹாஸ் அ வெரி குட் ரொட்டீன் இன் இஸ் லைஃப். என்னை வந்து ரொம்ப தம்பி எங்களை என்ன டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணலை. ஐ வாஸ் பார்ன் லைக் சேம் பாய் கேர்ள், டிஃப்ரென்ஸே கிடையாது. வெயிட்டில் அப்படி தான், சாப்பிட்றதுலேருந்து எல்லோரும் ஆடுறதுலேருந்து எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி அடுத்த அட்வைஸு, 10 years ஆகிடுச்சு, உன் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, யூ கெட் இன் டு த பிஸ்னஸ். ஸோ இமீடியட்லி அதான் நான் அப்போ அங்கே பெங்களூரில் இருக்க வசந்தன் கோக்கு போயிட்டு இருந்தேன். முதல்ல பிரான்ச்சில் போகிறது தான் நல்லது. ஸோ தென் he absorbed me for 2 years. So first step by step, he doesn't push you at all. ana very confident ponnu nalla senjiruva and the confident appa ku eppome undu. appa kadaila irukkumbodhu regular kadaiku poi irupen. amma vandu 2 kids 3 kids irukkradunala, so I go to shop. appa ukkara veipanga, bill poda veipanga, cash enna veipanga. ஸோ அண்ட் ஆக்சுவலி என்னை வந்து 2 months இந்த எங்கள் கம்யூனிட்டிலேயே எங்கள் அப்பா மாதிரி என்னை வந்து யாருமே அவ்வளோ போல்டாக வளர்த்துருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
ஐ ஒர்க் இன் 3 மந்த்ஸ். நீ ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது நீ வேறு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணும். ஓகே, அப்ரெண்டிஸாக தான் ஒர்க் பண்ணேன். அது கூட 3 மந்த்ஸ் ஐ ஒர்க் அவுட். அப்பாவோட புக் வெற்றி படிக்கட்டு அவர் எழுதினது. சும்மா ஐ வாஸ் கோயிங் த்ரூ அந்த இண்டெக்ஸ் பேஜை பார்க்கும்போது ஒவ்வொரு சாப்டரோட டைட்டிலே வந்து அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ அத்தனை சாப்டர்லேயுமே வந்து அவ்வளோ இன்ஸ்பைரிங்கான டைட்டில்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு புக்கில் இவ்வளோ எழுதுகிற மனிதர் உங்ககிட்ட சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பார் இல்லையா, சில இன்ஸ்பிரேஷனலான சில ஸ்டோரிஸ், அதில் உங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக ரொம்ப உங்களுக்கு ஒரு லெசனாக இருந்த சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், அப்பாவோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதை வந்து எங்களுக்கு வந்து ஒரு கதையாக சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷன் இது என்னென்னா, அப்பா முதல்ல கடை திறந்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு இப்போ கடையை திறந்து சேர போய் உட்காந்தோன்னா, தம்பி என் பையன் வந்து உட்காந்துருக்க, இது வந்து ராசி இல்லாத கடை, ஏற்கனவே 2-3 பேர் போயிட்டாங்க, நீ எவ்வளோ நாள் இருக்கிற பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அப்போ வந்து அப்புறம் டப்புனு பாக்கெட்லேருந்து கார்டை எடுத்து டப்புனு எழுதி கொடுத்தாங்க, எண்ணி 10 வருடத்தில் இந்தியாவில் விலை உயர்ந்த காரை நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களாம். வச்சுட்டு அது வந்து அப்பா கொடுத்ததும் ஞாபகம் இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படியே வசதி டெவலப் பண்ணி சாலிடரில் வந்து நம்பர் 1 டீலர் அப்படின்னு சொல்லி டிக்ளர் ஆனவுடனே, உனக்கு என்ன வேணுங்க, எனக்கு ஒரு கார் வேணும் அப்பா விலை உயர்ந்த காருன்னு. அந்த காரை வந்து கடைக்கு எடுத்துகிட்டு இருந்து நிட்டு அப்பா நின்று பார்க்கும்போது இந்த நபர் பக்கத்துலேருந்து வந்து அந்த காடை காமிச்சு சொன்னாராம், வசந்த் நீ சாதிச்சிட்டேன்னு. ஸோ வந்து இந்த விஷயத்தில் வந்து 2 விஷயம் இருக்குது. அவர் கொடுத்தவர் வந்து இவன் சாதிப்பான் என்ற நம்பிக்கையோடு கொடுத்தாரா, இல்லை அவன் 10 வருஷம் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லி வச்சுருந்தாரான் தெரியுது. ஆனால் அவர் வச்ச அந்த தருணம் பார்த்திங்கன்னா, அந்த ஹார்ட் ஒர்க், அதாவது ஒவ்வொரு இதுக்குமே டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி என்னுடைய டார்கெட் என்ன, இந்த நம்ம புக்கில் 4 பக்கம் எழுதணுமா, இன்றைக்கி இந்த சேல் இவ்வளோ பண்ணணுமா, ஸோ அந்த டார்கெட்டை வச்சு தான் மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் 10 இயர்ஸ் டார்கெட்டில் ஒரு பெரிய கார் வாங்கணும். அடுத்த டார்கெட் என்ன, ஓகே யூ அச்சீவ் திஸ், அது ஓகே நான் அடுத்து சோர்வடைய மாட்டாங்க, நெக்ஸ்ட் என்ன போய்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து சொல்லுவாங்க, த ஹார்ஸ் இஸ் ரெடி ஆர் ரெடி டு ரைட் அப்படின்னு கேட்பாங்க. நீ பார்த்தீங்கன்னா டேபிளில் பார்த்து நிறைய ஹார்சஸ் நிறைய வச்சுருக்கோம், நான் தயாராக இருக்க ஓட்ட நீ ரெடியானு கம்பெனிக்காரில் கேட்பாங்க. ஈவன் அட் திஸ் ஏஜ் வந்து அவ்வளோ லாஸ்ட் மினிட் ரொம்ப அக்ரெசிவாக இருந்ததுனால அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா சில பேர்னா நமக்கு போதும்ன்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடும், 100 ரூபா போதும்னா நமக்கு இது போயிடும் அப்படின்னு. ஆனால் இது ஓகே, இது முடிச்சிட்டோமா அடுத்து என்ன, நம்ம யாருமே போக மாட்டோம், ரிலாக்ஸ் ஆயிரும். அது வந்து அப்போ அம்மா வந்து சொல்லி மாற்றுவாங்க, சொல்லி பார்க்கும்போது மாறணும் நானும். ஸோ யூ நெவர் ஷுட் செட்டில் டவுன், கீப் ஒர்க்கிங் டில் யூ லாஸ்ட் பிரெத். அதுதான். பட் நீங்கள் பார்த்துருக்கீங்க அவர் எப்படி வந்தார். ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு அப்பா வந்து நான் சொல்கிறேன் இல்லைங்க, உழைக்கணும்னு நினச்சிட்டாருனா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யூ கான் சி ஹிம். அந்த மத்தியான டைமில் அம்மாவும் அப்பாவும் ஒரு 10 நிமிஷம் சாப்பிடுவாங்க, படப்படப்படன்னு சாப்பிடுவாங்க, ரெடி ஆவாங்க, திருப்பி ஓடி போயிடுவாங்க. இதுதான் அப்பாவோட ரொட்டீன், இதுதான் நாங்கள் பார்த்த வரைக்கும். பட் நைட்டு வரும்போது 9 o'clock வராங்களாம், நாங்களாம் வில் வெயிட், சரி 1 hour அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு வந்து அப்பா வந்து ஒரு என்டர்பிரனராகவோ எம்பியாவோ தெரியாது, இட்ஸ் மை டேட், எனக்கு எங்கள் அப்பா அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்காங்க. நான் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் நான் மிரட்டுவேன் அப்பா கிட்ட, ஏன்ப்பா அவன் பக்கத்தில் நிற்கிறான், நீங்கள் எதுக்கு பார்க்க கிட்டே நிற்கிறீங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரி திங் ஹேப்பன்ட். நீங்கள் பார்த்த வரைக்கும் அப்பாவோட பீக் அதை அந்த அந்த ஒரு ஸ்டேட்டை வந்து நீங்கள் எப்போ நீங்கள் உணர்ந்தீங்க? அப்போட பீக் ஸ்டேட்னா எம்பியாக பதவி இருக்கும்போது பார்த்தேன். அது அந்த உள்ள பார்லிமெண்ட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்படி போயிட்டு அடி அம்மா எதிரில் உட்காந்து அடி அப்படி பார்த்து ஒரு சிரிச்சுட்டு அடி போயிட்டு அங்கே பேப்பர் படிக்கும் தமிழில் சொல்லி அந்த பதவி இருக்கிற போது வந்து அது ஒரு பெரிய ஒரு தருணம். எஸ் மை டேட் இஸ் அன் எம்பி நாட் லைக் பார்லிமெண்ட்குள்ளே நம்ம இருந்து பார்க்கும்போது அது ஒரு பெருமையான விஷயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சட்டசபைக்குள்ளே இருக்கும்போது நம்ம போய் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல, இதில் போய் பார்க்குற வாய்ப்பு கிடைக்குது. அண்ட் யூ ஹையஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டேன், ஒரு எம்எல்ஏ எம்பியாக வந்து பார்க்கும்போது வந்து ஒரு பெருமையாக இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜுமே நான் சொல்கிறேன் வந்து ஒரு ஹாப்பி நோட்டு தான். ஒரு ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகும்போது எப்படி ஒரு இது இருந்தோ அதே தான் நம்ம கடைசி இருக்கும். நம்ம ஒன்று வந்து அப்பா வந்து சேவை, அதுதான் ரொம்ப இது பண்ணாங்க. நம்ம வசந்த் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் வசந்தன்கோ மூலியமாக பண்ணலாமே எதுக்கு பாலிடிக்ஸ்னு அப்படி கேட்கலாம். ஆனால் பாலிடிக்ஸ்லேயும் சரி ஒரு கவர்மெண்ட் அத்தாரி ஆனால் தான் வந்து நம்ம நிறைய சலுகைகள் செய்ய முடியும். இப்போ நீங்கள் நினச்சா இவ்வளோ பண்ணலான்னு நம்ம கொடுத்து நம்ம பண்ண சொல்லலாம், ஆனால் ஒரு கவர்மெண்ட் இதை வந்து ஆத்தென்டிகேட்டடாக பண்ணலாம். அப்போ தான் அப்போ அதை ரியலைஸ் பண்ணி வந்து நோ யூ ஹவ் டு பி ஆன் அ போஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தது தான் வந்து இந்த அரசியல் சீரியஸாக எடுத்து பண்ணாங்க, சர்வீஸ் பண்ணணும். அதனால தான் அந்த கன்னியாகுமரி கூட பார்த்திங்கன்னா வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க, நாங்குநேரிக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது தூர் வர்றதுக்கு பட்ஜெட்லாம் ரொம்ப அதிகமாக சொன்னால் உடனே ஜேசிபி ஒன்று வாங்குன்னு சொல்லி இவங்களே பண்ணாங்க. இது யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கு இதை செய்யணும். ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் எப்போவுமே இருந்தது. ஒரு ஆண்டர்பிரனர் பாலிட்டிஷியன் அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதராகவும் இருந்திருக்காரு இல்லையா, அதனால தான் அவ்வளோ அன்பு அவருக்கு வருது. எக்ஸாக்ட்லி. ஸோ அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சில எக்ஸாம்பிள்ஸ்? ஆ, கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். எப்படின்னா அப்பா வந்து இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாதுன்னு முதலே சொல்லிட்டாங்க. மேலே இருக்கிறவனும் மனிதன் தான், கீழே இருக்கிறவனும் மனிதன் தான்.
அவன் பெருசு இவன் பெருசு இல்லை, ஹீ இஸ் அ ஹியூமன் பீங். முதல்ல ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரிக்ஷாவில் என்னை அனுப்புவாங்க. ஹீ ஹேட் கார், பட் ஈ டோல் அப்போ தான் அடுத்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு உனக்கு சும்மா ஈக்குவலாக தெரியும். எல்லாம் அதான் சொல்கிறல்ல, ஒரு சின்ன விஷயம்னாலும் முதல்ல வந்து மக்கள் ஃபஸ்ட்டு பப்ளிக் நெக்ஸ்ட் ஃபேமிலின்னு நினைக்கிறப்பங்க அப்பா ஃபஸ்ட்டில் இருந்த. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு என் பையனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. படிப்பியாப்பா, நல்லா படிப்பியா, செக் போட்டு கொடுக்குறது என்ன, பேக்கெட்டில் இப்படி தான் எங்கள் அப்பா பேக்கெட்டில் போடுவாங்க, எவ்வளோ இருக்குதோ எடுத்து கையில் கொடுத்துருவோம். பட் தட் நாங்கள் வந்து அதை வந்து நான் வந்து என் அப்பாவாக பார்த்தேன். பட் அதை வந்து அவங்க மற்றவங்க தெய்வமாக பார்க்குறது எனக்கு இப்போ தான் அது ஆஃப்டர் ஐ லெஃப்ட்லி அண்டர்ஸ்டூட் இட். ஈஸ் எங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண விடலை. ஸோ எங்களுக்கும் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் தெரிகிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மூணு பேருக்குமே வந்து எல்லாரும் ஒன்று தான், அப்படி தான் வளர்த்துருக்காங்க. எங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் சரி அதில் ரொம்ப பர்டிகுலர். ஒர்க் பண்ணுறவங்களையும் நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்கணும். வாட் எவர் இட் இஸ், ஆக்சுவலி சேவிங் நாங்கள் மூணு பேரும் எம்ப்ளாயியாக தான் வச்சுருக்காங்க அன்டில் டேட். ஆக்சுவலி மிஸ்ஸும் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க. நான் இப்போ இப்போ வரும்போது கூட அந்த சேர் வந்து அந்த காலியாக இருந்தது அந்த இடத்துல. அவர் வந்து அந்த சேர் என்ன, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அப்பாவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்னால சேர் அங்கேயே இருக்கட்டும் எதுவுமே. நான் ஐ டென்ட் லெட் டம் டு மூவ் எனி திங் ஆல்சோ. பட் ஆக்சுவலி வி ஆர் பிளானிங் டு பிரிங் அம்மா ஆல்சோ ஹியர். அப்பா கூட ஒரு பிளேஸில் வந்து அம்மா இருந்தால் நல்லாயிருக்கும்னு வி ஆர் ஃபீலிங். ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி அம்மா வந்து இருக்கட்டும்னு வி ஆர் பிளானிங் தட் வே. அதாவது இந்த இடம் வந்து எப்படி சொல்கிறேன்னா வந்து ஒரு முக்கியமான சேர் இது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லை அந்த சேருக்கு எல்லோரும் சண்டை போடுவாங்க, யார் வந்து உட்காரணும் யார் வந்து உட்காரணும்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து இல்லை, அவர் மட்டும்தான் உட்காரணும், வேறு யாரும் இல்லை, அந்த சேரே இல்லைன்னு. நாங்கள் சே இப்போ அப்போ இருக்கும்போதே கூட அப்பா சேரில் தள்ளி போட்டு பக்கத்து சேரில் போட்டு உட்காருவோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த சேரோட மதிப்புக்கு அது வந்து அப்பா மட்டும்தான் டிசர்வ்டு. ஸோ அதனால் நாங்கள் அதை தான் இது பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பொசிஷன் நாங்கள் இப்போ இந்த ஆஃபீஸ் செட்டப்பே பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சு எல்லாம் போட்டுக்கணும். என்னென்னா இங்கேருந்து அப்பா அந்த சேரில் பார்த்து எல்லாருமே தெரிவாங்க. ஸோ அதனால் அவர் பார்வையில் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கணும் தான் நம்ம பண்ணது. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுற, ஏன்னா வந்து இப்போ நான் பக்கத்துலேயே இருக்கேன், பக்கத்துலேயே இருக்கும் ஒவ்வொரு ரெண்டு லெஃப்ட்லேயே அப்பா மூட பார்த்துக்கிட்டே இருப்பேன். நல்லா இருந்தால் எக்ஸ்ட்ரா காசு கேஸ் வாங்கணும்னு அப்படி பார்ப்பேன். சிரிச்சுக்கிறாங்களா உள்ளே ஓடி வந்து வாங்குறது, இல்லை ரொம்ப கோபமாக இருந்தாலும் இப்போ போனால் கிடைக்காது நமக்கு அப்படின்னு சொல்லி அமைதியாக இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்து 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 பண்ணும்போது இப்போது இல்லைன்ற போது கொஞ்சம் அவ்வளோ இருக்குது. ஆனால் நான் வந்து என்ன ஒன்று, சரி அப்பா வந்து சரி தொகுதியில் இருக்காங்களோ இல்லை டெல்லிக்கு போயிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு மைண்டை கொண்டு வந்துட்டு, ஸோ இஸ் ஸ்டில் அமாங் அஸ் இஸ் நாட் ஃபிசிக்கலி இஸ் நாட் ஹியர் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். சின்ன வயசுலாம் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பார் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எக்ஸலண்ட்டாக தெரியுங்க. என்ன நான் ஒருத்தி தான் அப்பா கூட புல்லட்டில் போன ஆள். அண்ட் நான் தான் வந்து பயங்கரமாக ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிச்ச டாக்டரும் நான் தான். என் தம்பிங்க ரெண்டு பேரும் அந்த விஷயத்துலலாம் கரெக்டாக இருப்பாங்க. அப்பா சொல்லுவாங்க ஒன்றை தான் நான் புல்லெட்டில் கூட்டு போயிருக்கேன். பிகாஸ் ஒன் டைம் நான் ரொம்ப சண்டை போட்டு விகில் பண்ணி அங்கே விழ பார்த்துச்சு புல்லட், அதுலேருந்து ஹீ ஸ்டாப்ட் லீவ் ட்ராப்பிங் மீ டு த ஸ்கூல். அது வரைக்கும் என்னை ட்ராப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸ்கூலில். அப்பா வந்து இஸ் ஒன் ஜென்டில் ஃபாதர் ஃபார் அஸ். எப்படின்னா செருப்பை கழட்டி போடுற மாதிரி தான், பிஸ்னஸ் உள்ளே என்டர் ஆகும்போது செருப்பை கழட்டி போட்டு வந்துடுவாங்களா அந்த மாதிரி தான். ஃபோனு அம்மா அப்பா ஃபோன் அடிக்குது, அதை அடிக்கட்டும்மா செந்தில் ஜோக்ஸ் ரொம்ப பிடிக்கும், விழுந்து விழுந்து சிரிக்கிறது, அதை அப்படியே ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க இப்படிதான் பண்ணா அப்படிதான் பண்ணான்னு. ஒரு மியூசிக்கு நாங்க எல்லாரும் ஆடிட்டு தான் தூங்குவோம். ஈ ஸ்பெண்ட் டைம் எப்போ ஒரு 50 இயர்ஸ் அந்த டைம்ல இருந்து வென் யூ ரியலி வாண்டட் டு பாலிட்டிக்ஸ் போகும்போதுன்னு நினைக்கும் போது அந்த ஸ்பெண்டிங் டைம் கொஞ்சம் கம்மியாச்சு, அவ்வளோதான். மற்றபடி ஆஸ் அ ஃபாதர் நாங்கள் ரிமெம்பர் பண்ணுற அளவுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கூலுக்கு மட்டும் வரமாட்டாங்க எங்களை வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா தான். ஸோ கடைசி வரைக்குமே வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு. ஸோ அவருக்கு கோவிட் அப்படிங்கும் போது அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு வந்து கோவிடே இருக்காதுன்னு தான் நினச்சோம். ஏன்னா துரு துருத்துருன்னு இருக்கிற கேரக்டரு அப்படின்ட்டு இருக்கும். ஒரு ஒரு நபருக்கு வந்தோடனே சரி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்போலாம் நெகட்டிவ் தான் வந்து பாசிட்டிவ் வந்த உடனே லைட்டாக வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. ஏன்னா வந்து இஸ் நெவர் பின் சிக், ரொம்ப உடம்புலாம் வரவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இருக்க போதுன்ற போது ஒரு லைட்டாக ஒரு அச்சமும் ஒரு பயமும் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அது ஒவ்வொரு நாளாக அப்படியே சரியாயிரம் சரியாக நினச்சி அப்படியே கொண்டு போகிறது வந்து அந்த ஜேர்னி ஆஃப் 20 டேஸ் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு
கஷ்டமான எதுவும் சொல்லலாம், அது என்ன வார்த்தைகள் இல்லை. ஏன்னா அந்த ஒவ்வொரு இதுவும் ஹேண்டில் பண்ணும் போதும், அந்த டாக்டர்ஸ் ஒன்று ஒரு நாளும் சொல்லுவதும் கேட்பதும், அதை வச்சு நான் மற்றவங்களுக்கு பதில் சொல்கிறதும் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் என்ன சொன்னாலும் அம்மாவுக்கு, அம்மாவும் பாசிட்டிவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பா ஒன்று வரல, அம்மாட்ட இல்லைம்மா நல்லா இருக்காங்க. நான் ஒரு அம்மாவுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணும், அவங்களும் ஹேண்டில் பண்ணணும், இங்கே ரிலேட்டிவ்ஸும் ஹேண்டில் பண்ணணும், இங்கே ஆஃபீஸை பார்க்கணும். அதுபோக வந்து ஃபேமிலி எல்லாருமே பேலன்ஸ் பண்ணாங்க. இப்போ இதை தம்பி சேனல் இதை பார்த்துட்டு சேனல் அவன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறான், அக்கா இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் வந்து ஒரு முன்னதாக வந்து இப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் பண்ணால், ஆனால் வந்து இட் வாஸ் வெரி டஃப் டைம் டு ஹேண்டில் இட், ஒரு ஒன் ஆஃப் த டார்க் டேஸ்ன்னு சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக. அவருடைய கடைசி தருணங்களில் அவர் உங்ககிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டார், அந்த தருணங்களை பற்றி சொல்லி? இல்லை, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தது. எல்லாருமே போனோம், ரெண்டு நாள் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, கவலை இல்லை அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க. எங்கள்கிட்ட சரிப்பா, எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி தம்பி என்னப்பா சேல் எப்படி இருப்பான்னு கேட்பாங்க. அப்பா எப்படி போயிட்டுருக்குப்பா, எப்படி போயிட்டுருக்குமா, வெரி குட் வெரி குட், பாருங்கள் நல்லா பண்ணு, அவ்வளோதான் அந்த இதிலே இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அப்படியே சுச்சுவேஷன் அப்படியே மாறுது, ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது, சடன்லி டாக்டர் வந்து ஹி ஹேஸ் டு மூவ் டு வென்டிலேட்டர்ன்றாங்க. அப்படியே சுச்சுவேஷன் மாறிச்சு, ஒரு சிங்கிள் டேல எல்லாமே மாறி போச்சு. அதுதான் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அவர் சம்பாதிச்சு வச்ச பெரிய சொத்துனா அவர் மேலே இருக்கிற அந்த மரியாதை தான் அப்படின்னு சொல்லணும். மோடிஜியிலேருந்து இங்கே நம்ம எடப்பாடி நம்ம சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாருமே வந்து அவருடைய மறைவுக்கு வந்து இரங்கல் தெரிவித்தாங்க. அவங்க சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு பா நம்ம அப்பா இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு நீங்கள் உணர்ந்த சில வார்த்தைகள்? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து நமக்கு என்னென்ன இதில் ஒன்று என்னென்னா வந்து அந்த டைமில் கால்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. யார் யார் என்னென்னு தெரியல நமக்கு எடுக்கிறது. ஏன்னா நார்மலாகவே நம்ம அன்னோன் கால்ஸ் தான் யோசிப்போம். நம்ம ஃபேன்சி நம்பர் இருக்குன்னு எடுத்தால் யாரோ நான் சாதாரண ஒருத்தர் இருப்பாங்க, ரொம்ப நார்மல் நம்பராக இருக்கும், பார்த்தா முக்கியமான விஐபியாக இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை எப்படின்னு நிறைய மிஸ் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் விசாரித்தாங்க. அவங்க வந்து விசாரிக்கும்போது வந்து தம்பி எப்படி இருக்குன்னு கேட்டு விசாரித்தாங்க, அதுவும் ஆறுதலாக இருந்தது. இதை வந்து சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து பேசினாங்க. அப்போ இறந்த ஒரு 20 நிமிஷத்தில் வந்து அவங்க சொன்னாங்க, அதாவது அவருடைய சிரித்த முகம் எனக்கு இன்னும் என் முகத்து முன்னாடியே இருக்குது, எங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது. அவர் காங்கிரஸோட அவ்வளோ பெரிய ஒரு உழைப்பாளியே போராளியே, அவர் இழந்தது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னாங்க. ராகுல் காந்தி தான் சொன்னாங்க, ஃபேமிலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, அவருடைய இழப்பு எல்லாருக்கும், என்னுடைய கொலீக் என்னுடைய பார்லிமெண்டேரியன் ஒருத்தரை மிஸ் பண்ணுறேன்ற ஒரு இது. ஸோ எல்லாருமே அகமது பட்டேல் சாரும் சரி, சிதம்பரம் சார் லெட்டர் எழுதியிருந்தாங்க, அது போக வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் வந்து சொல்லும்போது வந்து சிஎம் சார் வந்து அக்கடை பேசியிருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லா விஐபிஸும் வந்து இப்போ எல்லா கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் ஃபோன் பண்ணும்போது, சார் இப்படி ஒரு அப்பாவா நமக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே, அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா 70 வயசுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தா 70 வயசு மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஸோ எல்லோரும் அந்த டாக்டரை வந்து 70 என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருந்தவர். ஜஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் டு கோவிட். அவரோட விஷன், அவரோட ட்ரீம் ஏதாவது? ட்ரீம் வந்து கிண்டலை எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நான் சிஎம் ஆயிடுறேம்மா பிஎம் ஆயிடுவேம்மான்னு. பட் ப்ராக்டிக்கலி யூ வாண்டட் டு பிகம் அன் எம்பி. அப்போ வந்து எனக்கு சொன்ன வரைக்கும் நான் ஒரு வாட்டியாவது எம்பி ஆயிடணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நாங்கள் சொல்லுவோம், என்னப்பா எம்பி நீங்கள் இருக்கிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு சிஎம் ஆயிடலாம் பிஎம் ஆயிடலான்னு கிண்டல் அடிப்போம். பட் அது கிண்டலாகவே போயிடுச்சு. நான் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, அதாவது நாங்கள் நெறியில் இருந்தும் சரி, நமக்கு எம்பி ஆனாலும் எம்பி ஆகும்போது கன்னியாகுமரியை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும் நம்ம. அதாவது கன்னியாகுமரி தான் ஒன் டைமில் வந்து ஒரு டிசைடிங் கான்ஸ்டியூன்ஸாக இருந்தது. அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணும், ஊரில் எவ்வளோ டெவலப் பண்ணலாம், வேலை வாய்ப்பில் இருந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்லேருந்து டூரிசம்லேருந்து இதெல்லாமே டெவலப் பண்ண அப்போ ரொம்ப ஆசை. நாங்களாம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன்ப்பா, டூரிசம் ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தீம் பார்க் வைக்கலாம்ப்பா, அப்படி இல்லைனா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இப்படி எல்லாம் கொண்டு வரலான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த ஒரு ஏரியாவை பார்த்தோன்னா இந்த ஏரியாவில் இது பண்ணால் நல்லா இருக்குமா, இவ்வளோ பேர் அப்படி யோசி யோசி கால்குலேட் பண்ணி பாட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி, பட் அவருடைய கனவுகள் கண்டிப்பாக நிஜமாகும். ஸோ அப்பாவோட அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களா? இது இப்போது வந்து கண்டிப்பாக ஒரு பார்ட்டாக தான் இருக்குது. அப்பாவோட பொலிட்டிக்கல் ஜேர்னில் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன் எப்போவுமே சரி. அதாவது என்னோடய சஜஷன்ஸை சொல்லுவேன், இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் பண்ணுவேன், அப்பா இல்லைப்பா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லுவாங்க. இப்போது வந்து அப்பா விட்டு போன பணிகளை வந்து நம்ம வந்து இப்போ, அதாவது ஒரு பசங்களோட கடமை எது, அதாவது ஒரு அப்பா விட்டு போன இடத்த வந்து பிள்ளைகள் எடுத்து நடத்த வேண்டியது ஒரு கடமை. இது வந்து தொழிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, தொகுதியாக இருந்தாலும் எல்லாமே நம்ம எடுத்து பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ ஆளுக்கால் நாங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ எஸ் வீல் டூ, அதாவது பொலிட்டிக்கல் சர்வீசஸும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறோம். ஸோ இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு லெகசியை ஃபார்ம் பண்ணியிருக்கார் இல்லையா, அவர் வந்து கண்டிப்பாக அவர் மனசில் இருந்திருக்கும். அவ்வளோ பிஸியாக இருந்த ஒரு ஆள், நமக்கு அப்புறம் வந்து நம்ம பசங்க எடுத்து நடத்தணும் இந்த ஒரு சாம்ராஜ்யத்தை அப்படின்னு ஒரு மைண்டில் இருந்திருக்கும். உங்களை
நீங்கள் சினிமாவில் நடிக்க போகும்போது அவர் எதுவுமே எஸ்டேட் பண்ணலையா? இதில் ஒரு பண்ணியான நோட் என்னென்னா வந்து படம் நடிக்கிற ஐடியாவே இல்லை எனக்கு. எனக்கு பிரேம்ஜி, யுவன் சங்கர் ராஜா, சிவா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக அறிமுகமாகும் போது அவங்க கூட ஸ்டுடியோவில் உட்காந்து யுவன் ஸ்டுடியோவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பிரபுண்ண கதை சொல்ல வராங்க. கதை சொல்ல வராங்கன்னா சரி, யுவன் வந்து என்னையும் தம்பியும் வந்து இவங்களும் இருக்கா படத்தில் ரோலில் போட்டுக்காங்களேன் அப்படின்னா, ஏன்னா இட் இஸ் யங் டீம், நியூ டீம், அதனால் வந்து இட்ஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு இது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் வச்சு படம் பண்ணலான்னு அப்படின்னு வீட்டுக்கு என்ன அப்படி ஓகே ஆகிட்டு ஆடிஷன்லாம் போய் அட்டன் பண்ணிட்டேன். என்ன எப்படி ஓகே ஆகிடும், வீட்டில் போயிட்டு என்ன சொல்லியப்பா இந்த மாதிரி படம் நடிக்க போகிறோம்ப்பா, ஆ ரெடி பண்ணுறதுப்பா அப்படின்னு, ஒரு 10 நாள் தான்ப்பா ஷூட்டிங்கு அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்படி தான் அந்த படம் ஆரம்பிச்சிது. இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம்னா வந்து அந்த ஜல்சா பண்ணுங்கிற சாங் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஜாலியாக இருக்கும்போது எப்பா இந்த மாதிரி பாட்டு டான்ஸு கீச்செல்லாம் இருக்குப்பா, சென்னை கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு அப்பா வந்து கூப்பிட்டு ஒரே தம்பியே பார்த்து கூட யாரும் ஒன்று பொண்ணு தர மாட்டாங்க சினிமாவில் போயிட்டா, அதை மட்டும் பார்த்துக்கூட அப்படின்னாங்க. இல்லைப்பா இல்லைப்பா இல்லை ஒரே படம்ப்பா அதுக்கப்புறம் முடிச்சிடலான்னு சொல்லி. ஸோ அந்த படத்தோட கரியர் பற்றி யோசிக்கவே இல்லை, ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு இருந்து சரி இப்போ அது படம் ரிலீஸு, படம் ஹிட் ஆகுது, படம் 100 வருது. சமுத்திரகனியன் வந்து தம்பி நாடோடிகளில் நீ பண்ணுறடா அப்படின்றாரு. அப்படியே ஓகே ஃபைன் ஓகே, செமி ஒரு ஹாபியாக வந்து அது செமியாக லைட்டாக செமி ப்ரொஃபஷன் ஆகி அப்படி ப்ரொஃபஷனாக மாறிச்சு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பாவும் புரிஞ்சு, மொதல் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் எதுக்குப்பா பிஸ்னஸ் இருக்குது நம்ம எதுக்கு வேண்டாம்னு சொன்னப்போ வந்து சரிப்பா நீ பண்ணு அப்படின்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் யூஆர் டூயிங் வெல் ஆல்சோ. நான் வந்து ஓஹோ பண்ணணும்னு இல்லை, எனக்கு பிடிச்ச அளவுக்கு லைக் டீமெரிட்ஸ் எது இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஓகே யூ கோ ஹெட்னு சொல்லி பண்ணது தான் நம்ம படங்கள் ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து அப்பாவுக்கு ஒரு டைம் ஏற்றுக்க முடியாது இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எஸ் இஸ் கன்வின்ஸ்ட் ஓகே ஒரு நடிகர் நம்ம வீட்டில் இருக்காரு அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது கமிட் ஆகிருக்கீங்களா இப்போது? இப்போதைக்கு எந்த கமிட்மெண்ட் பண்ணல நம்ம கிட்ட, இப்போ அது லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்திங்கனாலுமே நம்ம பிஸ்னஸில் தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஸோ ஏன்னா வந்து நமக்கு இதுவே கரெக்டாக போயிட்டுருக்கு இப்போது. ஸோ அதனால் வந்து எல்லோரும் பேலன்ஸ் பண்ணுறதுனால வந்து ஐ திங்க் இப்போதைக்கு 2 தருணங்கள். ஆனால் சினிமா விட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக பண்ணுவேன். இன்றைக்கி நீங்கள் எடுத்து நடத்திட்டுருக்கீங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. நான் என்னோட நாங்கள்னு சொல்லணும், அதனால் வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டார்ட் கொஞ்சம் ஹிக்கப்ஸ்லாம் இருந்தது, ஏன்னா பிகாஸ் கம்பெனி மாறி எல்லாமே கொண்டு வரதுக்கு இப்போது சீசன் வருது, உண்மையிலேயே அட்டகாசமாக பண்ணணும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். நிச்சயமாக அவர் விட்டுட்டு போன லெகசி கண்டிப்பாக நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். வில் ஒர்க் ஹார்டுன்னு இல்லை, ஒர்க் வெரி வெரி ஹார்ட். வில் கீப் அப் ஆல் எல்லாருடைய ப்ராமிஸும் நாங்கள் கீப் அப் பண்ணுவோம். வசந்த் அண்ட் கோ வில் பி ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர். கிரேட், அந்த பிராண்ட் இன்னும் இன்னும் அது மேலே மரியாதை வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது யூ வில் பி அஸ்டானிஷ்ட். வா, தட் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங். ஸோ இந்த ஒரு லெகசி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் வந்து வருத்தப்பட்டாங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அவருடைய இன்ஸ்பைரிங்கான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சாங்க. ஸோ இந்த ஒரு இன்டர்வியூ மூலிமா அவங்களுக்குனா ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். வந்து நெஞ்சார்ந்த நன்றி தான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து என்னதாக இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்றது எல்லாருக்குமே வராது. சரி பாவம்ப்பா நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு, ஆனால் அது எழுத்துப்பூர்வமாகவோ வார்த்தை முறையாகவோ இல்லாட்டி இது மூலியமாகவோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து தங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தான் சொல்லுவேன். எங்கள் தந்தை சார்பில் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் இப்போது தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து இறங்கும் போது அவங்க இருக்கிற ஒரு ஒரு பர்சன் சொல்கிறாங்க, அண்ணாச்சி வரும்போது கலகல கலகலன்னு வருவாங்கம்மா, நீ என்ன பண்ணுற, என்னப்பா நீ என்ன இது அதுன்னு, நாங்கள்லாம் மிஸ் பண்ணுறோன்னு ஒரு ஒரு ஸ்டெப்லையும். இங்கேருந்து நான் அந்த என்டர் ஆகி நான் வெளியே போகிற வரைக்கும் தேவர் சேங் வி மிஸ் தட், வி நோ அதர் பர்சன் எனக்கு இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லைங்க. அந்த மாதிரி அந்த செக்யூரிட்டி செக் பண்ணுறவங்க எல்லாரும் தட் இஸ் ரியலி வி என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா நாங்கள் நல்லா இருந்தோம், அது ஒன்றுமே அந்த தாட்ஸே வரல. பட் நவ் அவங்க மற்றவங்க சொல்லும் போது தான் அதோட இமோஷன்ஸ் எல்லாமே புரியுது. ரொம்ப நன்றி என்கிட்ட பேசினதுக்கு. நிச்சயமாக உங்களோட ட்ரீம் வந்து நினைவாகும், இந்த பிராண்ட் வந்து இன்னும் பெரிய பிராண்டாக இன்னும் பெரிய மரியாதை இந்த பிராண்ட் மேலே வரும். ஸோ அது சாருடைய பிளெஸிங்ஸ் என்றைக்குமே இருக்கும் அப்படின்னு ஆல்வேஸ் இஸ். அதான் அவங்க டைட்டிலே உங்களோட நான் உங்களுக்காகவே நான் ஆயிட்டாங்கல்ல, அதனால இட் வில் பி தேர். தேங்க் யூ, தேங்க் யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். Thank you, brother. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண தான் போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். 52 லட்சம் பேர் எங்கள் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உயிர் இருக்கா? ஐயோ, அது உயிரோடு இன்னுமே இருக்குங்க. சபிக்க போது என்ன, சத்தியமாக எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிரு. மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், கே கே நகர், சென்னை.
ஸ்வீட் கடை .com திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க.